குட்டை பாவாடை அணிந்து வரும் பெண்களுக்கு அதிக சம்பளம் கொடுப்பதா ஒரு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ரஷ்யாவில் அலுமினியம் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று இந்த ஜூன் மாதத்தில் ஃபெமினிட்டி மராத்தான் அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க. இந்த கேம்பெயினில் பெண்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியுமாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கலந்துக்கிற பெண்கள் முட்டிக்கு மேலே 5 சென்டிமீட்டருக்கு கீழே இறங்காத அளவிலான ஸ்கர்ட் அணிஞ்சு வந்தால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கறதா அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. 30 நாட்களுக்கு நடக்கும் இந்த கேம்பெயினில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிக்கிட்டு வரணும். அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரஷ்யா ரூபேல் தராங்க இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு வந்தா. இந்திய மதிப்பு படி ₹106 அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேம்பெயின் மூலம் பெண்கள் வந்து உடை அணிவதில் மனம் தடுமாற்றத்தை போக்குவது மட்டும் இல்லாமல் உடைகளால் பெண்கள் வெக்கப்பட வேண்டியது இல்லை அப்படின்றத உணர்த்துறதுக்கும் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பல இடங்களில் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்து வராங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, பெண்களை குறைவான ஆடையில் வர சொல்றதோடு அதுக்கு பணம் கொடுக்கறது ரொம்பவே கீழ்த்தரமான விஷயம் அப்படின்னு நிறைய நிறுவனம் இதுக்கு ரொம்பவே வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க ஸ்பார்க் டிவியை டவுன்லோட் பண்ணுங்கள்.